வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். சாட்டர்டே மார்னிங் வ்ளாக் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ கல்யாணத்துக்கு முந்தின நாள் கை கால மெஹந்தி போட்டு தூங்குனதுல ரூம் பெட் பில்லோ எல்லாமே செம்ம டர்ட்டி ஆயிருச்சு, ஃபுல்லா மெஹந்தி ஆயிருச்சு. நான் ஒயிட் லெக்கிங் வேற போட்டிருந்தேன் மர்தானி போடும் போது, ஸோ அந்த லெக்கிங் ஃபுல்லாகவே ஸ்டெயின் ஆயிடுச்சு. இது எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம அடுத்து நம்ம டிசைனர் பிளவுஸை டெய்லர் கிட்டேருந்து வாங்க போகலாம். தாம்பரம் மேடவாக்கம் ஷோலிங் நல்லூர் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல டெய்லர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு என்னோட இந்த டிசைனர் பிளவுஸை நான் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டிசைனிங் அண்ட் டெய்லரிங் எல்லாமே என்னோட டெய்லர் பண்ணது தான். வெரி வெரி டேலண்டட். உங்கள் பிளவுஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைனை அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எலிகண்டான 8 knots கம்ப்ளீட்லி ஹேண்ட்மேட் ஆரி ஒர்க் பண்ண டிசைன். என்னோட பிளவுஸ் வந்து ஃபுல்லாகவே ஜரி பிளவுஸுங்கிறதுனால ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறோம். இதில் ஸ்டிக்கிங் ஒர்க் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்லி ஹேண்ட்மேட் அண்ட் யூனிக் பேட்டர்ன்கிறதுனால 3500 சார்ஜ் பண்ணாங்க அண்ட் ஒரு 4 days ஸ்டிச் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஷாப்பிங்க்கு வந்துட்டோம். இன்னைக்கு பெருசா ஷாப்பிங் எதுவுமே இல்ல. என்னோட பட்டு சாரி டான்டனோட ஷர்ட் எல்லாமே வந்து ஸ்டீம் அயனுக்கு கொடுத்துருந்தோம், அதுவும் உடனே கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த ஸ்டீம் அயன் பாத்தீங்கன்னா நான் அட்ரஸ் கீழே கொடுக்குறேன். தாம்பரம் ஏரியால உள்ளவங்க வந்து இந்த ஸ்டீம் அயன் ஷாப் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சீப்புங்க. ஐ திங்க் டான்டன் ஷர்ட்டுக்கும் ரயானோட ஷர்ட்டுக்கும் ஈச் 20 rupees என்னமோ எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட பட்டு புடவைக்கு வந்து 30 rupees எடுத்தாங்க. சோ டோட்டல் பில் வந்து 70 rupees தான் வந்துச்சு. சோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். லாண்ட்ரி சர்வீஸ் ட்ரை கிளீனிங் எல்லாமே இருக்கு. அண்ட் அதை வந்து முடிச்சுட்டு நாங்க வேலச்சேரியில இருக்கிற த வெட்டிங் பிரியாணி அவுட்லெட்டுக்கு வந்திருந்தோம். பயங்கர கியூ, பயங்கர வெயிட்டிங் இருந்துச்சு. சோ 2:30 தான் எங்களுக்கே வந்து ஸ்லாட் கிடைச்சது. சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மட்டன் பிரியாணி தான் 3 பேருமே சாப்பிட்டோம். சோ சூப்பரா இருந்துச்சு. ஒத்தென்டிக்கா வெட்டிங்ல எப்படி சுட சுட சர்வ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சர்வ் பண்ணிருந்தாங்க. அண்ட் கத்திரிக்காய், தயிர் பச்சடி, பிரெட் ஹல்வா, அப்புறம் மலாய் குல்ஃபி. மலாய் குல்ஃபியும் வேற லெவல்ல இருந்துச்சு. பயங்கர குவாலிட்டியா இருந்துச்சு எல்லாமே. இன்னொன்னு என்னடா, சிக்கன் லெக் பீஸ் வந்து எல்லாருக்குமே சிக்கன் லெக் பீஸ் சர்வ் பண்ணாங்க. சோ இந்த காம்போ பாத்தீங்கன்னா மட்டன் காம்போ வந்து 380 rupees அண்ட் சிக்கன் காம்போ வந்து 280 rupees. அண்ட் கிட்ஸ் மீல் வந்து 4 years அண்ட் அபவுக்கு வந்து தனியா நம்ம வந்து ஹாஃப் பிளேட் கிட்ஸ் மீல் வாங்கணும். அது 180 rupees நினைக்கிறேன். சோ ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா நீங்க வரணும்னு பிளான் பண்ணீங்கன்னா நல்லா முன்னாடியே வந்துருங்க. ஏன்னா வெயிட்டிங் அவ்வளோ போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். ஸோ முன்னாடியே வந்து டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்லைன் ஆர்டர் கூட இருக்கு. ஆனா நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இங்க உட்காந்து ஒரு பந்தியில உட்காந்து இலை போட்டு சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டான்டனுக்கு கடைசியா நம்ம ஷூ வாங்க போறோம். ஷூ வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சீக்கிரமா தூங்க போறோம். சீக்கிரமா தூங்க போறோம். அடுத்த நாள் கல்யாணத்துக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க போறோம். பை. கார் வாஷ். கார் வாஷ் கொடுக்கணுமா? ஓகே ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கார் டெக்கரேஷன் பண்ணணும்ல. சோ எங்க கார் தான் நாங்க யூஸ் பண்ண போறோம். அதனால கார் வாஷ் கொடுத்துட்டு அது டான்டன் போய் கொடுத்துட்டு எடுத்துட்டு வந்துருவாரு. அது வரைக்கும் நான் வீட்டுல தூங்க போறேன். நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு தூங்காம எப்படி? தூங்குறது தான் இஸ் த டெசர்ட் ஃபார் பிரியாணி. தூக்கம் இஸ் த டெசர்ட் ஃபார் பிரியாணி. நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி ஓகே பை. ஓகே பை கைஸ். கிஸ் கொடுங்க. பை.
சாட்டர்டே நைட் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில கல்யாணம். நாங்க ரெண்டு பேரும் செம்ம டயர்டா இருக்கோம், உட்டா இங்கேயே படுத்து தூங்குவோம். ஆனாலும் வந்து வெறித்தனமா நம்ம போய் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த டேயோட கடைசி டாஸ்க் அதுதான் சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் இப்ப ஜிம்முக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி 9 மணிக்கெல்லாம் ஜிம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 8 மணி ஆகுது. ஸோ 8 to 9 மட்டும் ஜிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியா தூங்கிடலாம். தூங்கிட்டு காலையில 5 o'clock எந்திக்கணும். நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணிருக்கேன், ஸோ அவங்க வந்துருவாங்க. ஸோ 5 o'clock எந்திக்கணும். நாளைக்கு சில்க் சாரியில வந்து சிக்கன் இருக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு போய் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒன்றும் சாப்பிடாம ஸ்டமக்க எம்டியா வச்சுட்டு இந்த மாதிரிலாம் சில ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணாதான் நம்ம உள்ளியா தெரிய முடியும். ஏன்னா ஆக்சுவலி நம்ம உள்ளி கிடையாது. பிரைடு கூட இந்த அளவுக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா மாப்பிள்ளையோட அக்காங்கிறதுனால நம்ம கொஞ்சம் இதெல்லாம் பண்ணணும். ஆ கை வலிக்குது. ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றதுல கூட ஹெல்ப் பண்ண மாட்டேன். Faster. சந்திக்கலாம். கல்யாண வ்ளாகில் சந்திக்கலாம். டேக் கேர், பை பை.